பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். தாய் கொடுத்த தமிழமுதே தை பொங்கலே வருக, வாயினிக்க வாழ்த்துரைக்க வளம் மிக தருக. தாய் கொடுத்த தமிழ் அமுதே தை பொங்கலே வருக, வாயினிக்க வாழ்த்துரைக்க வளம் மிக தருக. நீயும் நானும் நேசமென்னும் நெஞ்சத்திலே இணைக, நினைவெல்லாம் செயலாகும் சக்தி வளம் பெருக. தாய் கொடுத்த தமிழ் அமுதே தை பொங்கலே வருக, வாயினிக்க வாழ்த்துரைக்க வளம் மிக தருக. போகி பொங்கல் கொண்டு வரும் புது பொங்கல் வருக, புது பொங்கல் இனிமையில் அனைவரும் மகிழ. புது மஞ்சள் புது கரும்பு புத்தாடைகள் அணிக, புது மஞ்சள் புது கரும்பு புத்தாடைகள் அணிக. புது மாதம் தை பிறக்க புது வழி சிறக்க, புது மாதம் தை பிறக்க புது வழி சிறக்க. தாய் கொடுத்த தமிழ் அமுதே தை பொங்கலே வருக, வாயினிக்க வாழ்த்துரைக்க வளம் மிக தருக. வாயினிக்க வாழ்த்துரைக்க வளம் மிக தருக. வாயினிக்க வாழ்த்துரைக்க வளம் மிக தருக. பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். பட்டிக்காட்டு குடிசை கோழி கெட்டிக்கார கோழி கெட்டிக்கார கோழி, பட்டிக்காட்டு குடிசை கோழி கெட்டிக்கார கோழி கெட்டிக்கார கோழி. பகலவனை கூவி அழைக்கும் கொக்கர கோவாழி, பகலவனை கூவி அழைக்கும் கொக்கர கோவாழி. இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்றார், வாழ்கிறது என்றார் அவர். இந்த நாட்டின் தேச தந்தை கிராம பாதை போட்டார், இந்த நாட்டின் தேச தந்தை கிராம பாதை போட்டார். காந்தி கிழவன் சொன்னதை நாம் பொங்கல் நாளில் நினைப்போம், பொங்கல் நாளில் நினைப்போம். கலப்பை உழவன் வழங்கியதில் பொங்கல் விழா காண்போம், கலப்பை உழவன் வழங்கியதில் பொங்கல் விழா காண்போம். புதிய திசை நோக்கி பருதி இன்று சங்கராந்தி, இன்று சங்கராந்தி. பூஜை செய்வோம் வானம் நோக்கி கற்பூரம் கையேந்தி, பூஜை செய்வோம் வானம் நோக்கி கற்பூரம் கையேந்தி. புத்தரிசி புதுக்கரும்பு புத்தாடை புது நல்லு இன்னும் முத்தமிழில் வாழ்த்துக்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லு. இன்று போல என்றும் இருக்க இறைவன் வரம் தருக, இறைவன் வரம் தருக. இன்று போல என்றும் இருக்க இறைவன் வரம் தருக, இறைவன் வரம் தருக. இந்த வரத்தை பெருமளவு உலகம் தகுதி பெறுக, இந்த வரத்தை பெருமளவு உலகம் தகுதி பெறுக. இந்த வளத்தை பெருமளவு உலகம் தகுதி பெறுக, இந்த வரத்தை பெருமளவு உலகம் தகுதி பெறுக. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். என்று சொல்லியே பில்லினில் பட, ஆமாம் பில்லினில் பட வந்தருள்வாய் கலை மகளே. தந்தனத்தும் என்று சொல்லியே பில்லினில் பாட, ஆமையா பில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. தானதந்தத்தோடு ஏழு சந்தங்களும் தாளத்தோடு, தானதந்தத்தோடு ஏழு சந்தங்களும் தாளத்தோடு. ஆனபம்பை ஒரு மிதக்கை தைப்பாவை மார்கழி பெண்ணாளின் தங்கை மங்கையவள் தைப்பாவை சீர்வரிசை கொண்டு வந்தாள் பொங்கலோ பொங்கல் ஆமாம் பொங்கலோ பொங்கல் செங்கரும்பு மஞ்சள் குலையே சீர்வரிசை கொண்டு வந்தாள் பொங்கலோ பொங்கல் ஆமாம் பொங்கலோ பொங்கல் செங்கரும்பு மஞ்சள் குலையே மாசினிக்கு போகி பொங்கல் மக்களுக்கு தை பொங்கல் மாசினிக்கு போகி பொங்கல் மக்களுக்கு தை பொங்கல் ஒரு நாளில் மாட்டு பொங்கல் வள்ளுவர் தினம் ஆமா வள்ளுவர் தினம் சிறுவீடு என்னும் பொங்கல் மறுநாளில் மாட்டு பொங்கல் வள்ளுவர் தினம் ஆமா வள்ளுவர் தினம் சிறுவீடு காணும் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ரசிகர்களுக்கெல்லாம் நம்முடைய பணிவு அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் வாழ்த்து என்ன வாழ்த்து பொங்கல் வாழ்த்து ஆமா சந்தோஷமான வாழ்த்து எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் அதுக்காகவே பெரியவர்கள் அந்த நாளை வகுத்து வச்சிருக்காங்க அந்த வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நம்ம நடத்த போற நிகழ்ச்சிக்கு தலைப்பு தெரியுமா பாலுப்பானை பொங்க வேணும் பாலுப்பானை பொங்க வேண்டும் மனித குல சரித்திரம் என்ன தெரியுமா நம்ம ஆழமா சிந்திப்போம் இன்னைக்கு எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நாளுடைய தத்துவத்தை நான் சொல்றேன் உலகத்துல மனுஷனுடைய வரலாறு அன்னையில இருந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நாகரிகங்கள் புறப்பட்டது எங்க தெரியுமோ ஆசியா கண்டத்துல இருந்து அந்த ஆசியா கண்டத்துல இருந்து எங்க இருந்து முக்கியமா புறப்பட்டு தெரியுமா பாரத நாட்டில இருந்தா பாரதத்திலும் எங்க முக்கியம் தெரியுமோ நம்ம தென்னாட்டில இருந்தா தென்னாட்டிலும் எங்க முக்கியம் தெரியுமா நம்ம தமிழ்நாட்டில இருந்தா அது தமிழ்நாட்டில எந்த நாள்ல இருந்து வந்தது எந்த புஸ்தத்துல இருந்து வந்தது யார் சொல்லி கொடுத்தா யாராவது புனிவரா யாராவது ஒரு கவிஞரா அப்படின்னு பார்த்தா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒரு தெரியுது அந்த பண்பாடுகள் கலாச்சாரம் மனித நாகரிகம் அன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் இதெல்லாம் முதல்ல சொல்லி கொடுத்தது யாருன்னு கேட்டா வேற யாரும் இல்ல பொங்கல் நாள் தான் மனுஷன் எப்படி சிரிக்கணும் அப்படிங்கறத சிரிச்சு காட்டுறது தெரியுமா பொங்கல் 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 பானையில பத்தியால பொங்கல் பானை சொல்லி வச்சிருக்கேன் பால் பொங்கி வருது அந்த அரிசி எங்க பொங்கி வருது இல்ல வரும்போது அங்க கலகலன்னு பார்த்தான் இப்படித்தான் சிரிக்கணுமோ இப்படி பார்த்தா சந்தோஷமா இருக்கு இப்படி நாம இருந்தா தான் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாளோ மனிதன் சிரிக்க படித்ததே பொங்கி வரும் பொங்கல் பானையை பார்த்துதான் உண்மைதாங்க தெரிகிறதா அதே மாதிரி இந்த பொங்கல் நாளைக்கு இன்னொரு பெரிய சிறப்பு என்ன ஒரு அருமையான சிறப்பு இன்னை பார்க்க யாரும் ஈயாத கஞ்சம் கூட நீங்க சாப்பிட்டாச்சா நீங்க சாப்பிட்டாச்சா நான் அன்பளி வச்சுக்கிறேன் நீங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அவ்வளவு மனம் உண்டு மனிதனுக்கு மனதை கற்றுக் கொடுத்தது உண்மைதான் இந்த பொங்கல் இந்த பொங்கல் நாள் அந்த பொங்கல் நாள் நமக்கு அவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு அடுத்தவர் கொடுத்து சாப்பிடணும் மறுநாள் கெடுக்கதல் சீர்வானா இருப்பான் அது வேற பொங்கல் அன்னைக்கு பார்த்தா எல்லாரும் வள்ளல் பொங்கல் அன்னைக்கு எல்லாருமே பாரி வள்ளல் பொங்கல் அன்னைக்கு எல்லாருமே குமண வள்ளல் பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் பெரியவங்களா இருப்பாங்க கொடுத்து சாப்பிடுங்கிற குணம் வந்தது பொங்கல் அன்னைக்கு ஒண்ணு சொல்றேன் உதாரணமா எந்த வீட்டு பாருங்க எல்லா வீட்லயும் சாப்பாடு எல்லா வீட்லயும் வசதி எல்லா வீட்லயும் சந்தோஷம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பளிப்பு கூத்தாடு எங்க வேணாலும் போய் பாரு இந்த ரேண்டம் செக்அப் வாங்கல அந்த மாதிரி போய் ஒரு ஊரை பார்க்கலாம் திடீர்னு ஒரு ஊருக்கு போவோம் திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் கிராமத்துக்கு போனேன் போய் ஒரு கிராமத்துல போய் ஒரு வீட்டுக்குள்ள போனோம் அந்த வீடு நல்ல வேலையா நாட்டாமக்காரர் வீடு ஒரே மகிழ்ச்சி வாசல்லாம் கோலம் அங்க தோரணம் போட்டு வச்சிருக்காங்க அங்க பசு மாடெல்லாம் அழகு பண்ணி வச்சிருக்கு காளை மாடு அழகு பண்ணி வச்சிருக்குது சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க இன்னும் வரலையே பொங்கல் விழா கொண்டாடலாமேன்னு ஒரு ஆளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வண்டி சத்தம் கேக்குது அவன் என்ன சத்தம் கேக்குது வண்டி சத்தம் பக்கம் பக்கம் பார்க்காம வண்டி மாடு ரெண்டும் நேரே ஓடுது மனித வாழ்க்கையில் பயணம் தான் அக்கம் பக்கம் பார்க்காம அங்க இங்க நிக்காம வண்டி மாடு ரெண்டும் நேரே ஓடுது மனித வாழ்க்கையில் பயணம் தான் திண்டாடுது ஒருத்தர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு இவர்தானோ அப்படின்னு அவரை பார்த்தா அவர் வேற ஒண்ணு பேரன் ஊர்ல இருந்து வந்திருக்காரு அப்படியே குடும்பத்தோட வெளிநாட்டுல இருந்து அங்க சொல்லி வந்திருக்காரு என் பேரன் வந்திருக்காரு அப்படின்னு இவரத்தான் எதிர்பார்த்தேடா அப்படின்னு அட்டாமக்காரர்கள் எல்லாரும் கேட்டாங்க நான் எதிர்பார்த்தது வேற ஒரு ஆளு இருந்தாலும் பேரன் வந்தான் அது எனக்கு பெருமகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லி அவருங்க பேரனை கட்டி பிடிச்சாரு அவன் பேரன்ட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு பொங்கல் விழாக்கு முன்னேற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் நினைச்ச எதிர்பார்த்த ஒரு பெரிய மனுஷன் இன்னைக்கு பொங்கலுக்கு வரணும் அப்படியா ஏன்னா மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துறான் என்ன இருந்தாலும் லௌகிக தூசிப்பட்டு இருக்கு வந்துவிடும் அந்த வாழ்த்துக்களை விட வசத்தியான பெரியவர் வரணும் ஒருத்தர் வரும் அவர் வந்து நம்மளை வாழ்த்தணும் பெரியவரா இருக்கணும் மூத்தவரா இருக்கணும் அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் பேரன் வந்திருக்கான் அது எனக்கு சந்தோஷம் தான் இப்ப அது வரைக்கும் பொங்கல் பாட்டு பாடிக்கிட்டு இருப்போம் பாடிக்கிட்டு இருக்காங்க எப்படி உழவன் மனசு செழிச்சவே போல் உலகம் செழிச்சதம்மா உழவன் மனசு செழிச்சதே போல் உலகம் செழிச்சதம்மா காந்தி கிழவன் வாக்கு பழிச்சது போல் கிராமராஜ்யம் அம்மா ஆமா கிழவன் வாக்கு பலிச்சதே போல் கிராமராஜ்யமா ஆமா தைத்தை என்று சிறுவர் சிறுமி தாளம் போட்டாட தைத்தை என்று சிறுவர் சிறுமி தாளம் போட்டாட ஆட தாத்தா பாட்டி கையிலிருந்து அரும்பை பறித்தோடு. ஆமா தாத்தா பாட்டி கையில் இருந்து கரும்பை பறித்தோட. ஆமா வந்தது பொங்கல் வந்தது புதுமையான விழா. மங்களங்கள் பொங்கி வந்தது பஞ்ச கரும்பு விழா. ஆமா மங்களங்கள் பொங்கி வந்தது பஞ்ச கரும்பு விழா. ஆமா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். வேப்பங்குளையில் காப்பு கட்டிய வீடு ஜொலிக்குமே. வேப்பங்குளையில் காப்பு கட்டிய வீடு ஜொலிக்குமே. விதவிதமா சிறுசு பெருசு புதுச உடுக்குமே. விதவிதமா சிறுசு பெருசு புதுச உடுக்குமே. பாப்புனைந்து வாழ்த்து சொல்வார் பாமணத்தோடே. பாப்புனைந்து வாழ்த்து சொல்வார் பாமணத்தோடே. பாலு பான பூச வைப்பார் பூமணத்தோடே. நல்ல பாலு பான பூச வைப்பார் பூமணத்தோடே. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். மழை பொழியோனோ விளையோனோ பூமி. பொதி பொதியாக விளையோனோ ஜாமி. மழை பொழியோனோ விளையோனோ பூமி. பொதி பொதியாக விளையோனோ ஜாமி. ஏர் உழுகாலை பசுமாடு ஆடு. பண்ணை தொழில் நீடும் படியே மெய்ப்பாடு. பட்டு எளியார் தம் உறவே கொண்டாடு. பட்டு எளியார் தம் உறவே கொண்டாடு. குரல் வழிநாடு அதுவே மேம்பாடு. குரல் வழிநாடு அதுவே மேம்பாடு. நல்லோர்க்கு பெய்யும் மழை எல்லோர்க்கும் தான். மழை பொழியோனும் மழை பொழியோனும் மழை பொழியோனும் விளையோனும் பூமி. பொதி பொதியாக விளையோனும் ஜாமி. மழை பொழியோனும் விளையோனும் பூமி. பொதி பொதியாக விளையோனும் ஜாமி. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். பாலுப்பான பொங்க வேணும். மஞ்சத்தாலி கையில் தங்க வேணும். பாலுப்பான பொங்க வேணும். மஞ்சத்தாலி கையில் தங்க வேணும். உழவன் மாடு கட்டி காடு உழுக மானம் பார்த்த சீமையே மக்கள் கூலம் பொங்க வேணும். பொங்கலோ பொங்கல் பாலுப்பான பொங்க வேணும். மஞ்சத்தாலி கையில் தங்க வேணும். பாடுபட்டோர் வாழ வேணும். பஞ்சம் பட்டினியும் தாழ வேணும். பாடுபட்டோர் வாழ வேணும். பஞ்சம் பட்டினியும் தாழ வேணும். உழவன் நாலு வித்து தான் விதச்சா 40 முளைச்சு வந்து நல்ல கூடி பொங்க வேணும். பொங்கலோ பொங்கல் பாலுப்பான பொங்க வேணும். மஞ்சத்தாலி கையே தங்க வேணும். பொங்கலோ பொங்கல் பாலுப்பான பொங்க வேணும். மஞ்சத்தாலி கையே தங்க வேணும். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். அதான் வந்துட்டார் வந்துட்டார் வந்துட்டார். பாத்தீங்களா எங்க இருந்து இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருந்தாருல ஆட்டாமக்காரரு. அந்த ஆள் வந்துட்டாரு. யாருங்க யாரு தெரியும்? ரொம்ப பெரியவர், ரொம்ப ஒசந்தவர், ரொம்ப உயரத்தில் உள்ள பெரிய நிலையில் உள்ளவர். அந்த கிழக்கு திசையா வந்துகிட்டு இருக்காருல்ல அவர் தான். அங்க இருந்து பாருங்க யாரு கிழக்கு திசையா வராரு. உயர உள்ளவர், ரொம்ப ரொம்ப பிரகாசமானவர்னு சொல்றாங்க. என்னன்னு புரியல. எல்லாரும் வாசலுக்கு வாங்க. பார்த்தா வேற ஒண்ணும் இல்ல. வர்றது யாரு தெரியுமா? சூரிய பகவானுங்கிறது. அவன் தான் உலகத்துல ரொம்ப மூத்தவர். உலகத்துல யாரும் சொல்லுவாங்க? நீங்களே சொல்லிருக்கேன். சொல்லிட்டுமா? ஆமா, ரொம்ப ரொம்ப மூத்தவர். எல்லாத்தையும் உலகத்திலேயே ரொம்ப மூப்பு அது இதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. எது ரொம்ப மூத்த பொருள்? சூரியன் தான் உலகத்துல மூத்தது இல்லையா? அதுதான் ரொம்ப மூத்தது. சரி இருக்கட்டும். ரொம்ப இளசியது, ரொம்ப சிறுசது, ரொம்ப இளமையா உள்ளது இளைஞர் யாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நாளை காலையில வர்ற சூரியன் இதோ இன்னைக்கு வந்திருக்கிற சூரியன். ஆக உலகத்துல மூத்தது சூரியன் தான், இளையது சூரியன் தான். அவர் வந்துட்டார். பொங்கல் அன்னைக்கு அவர் தான் நம்ம வீட்டுக்கு முதல் விருந்தாளி. அவருக்கு காத்த பொங்கல். அந்த பொங்கல் யாருக்காக? அவருக்கு பூசப்படுறதுக்காக தான் சொல்லி வச்சிருக்காங்க. மூப்பு இளமை எல்லாம் அவர் தான். வாங்க வாங்க பொங்கல். சூரிய வணக்கம் பாடுறாங்க. சூரிய வணக்கத்தை பாடுறாங்க. உழவனுக்கும் சூரியனுக்கும் என்னைக்கு தாயாதி உறவு மாதிரி. ஆக சூரியனை வச்சுதான் உலகமே பகவத்கீதையில அது முதல்ல அவருக்கு மனநீதி இருக்கு இல்லையா? யாருக்கு சொல்லப்பட்டது? சூரியனுக்கு சொல்லப்பட்டது சொல்லி சொல்லுவார்கள். நம்ம பாருங்க சூரியனுக்கு வணக்கத்தை கேளுங்க. எப்படிங்க? ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் சூடு நீர் கேடு நீர் சுவடி நீர் வருக ஆகாயச் சுவரில் கடிகாரமே வருக வருக கையெடுத்து வணங்குகிறோம் மகர சங்கராந்தியே ஞாயிறே பூபால சூரியனே வருக பொங்கலோ பொங்கல் நாட்டாமக்காரர் அற்புதமா ஒரு விஷயத்தை சொன்னாரு. என்ன தெரியுமா, சௌந்தரிய இலக்கரியில அருமையான ஒரு பாட்டு. என்ன பாட்டு? என்ன பாட்டு அப்படின்னா, அது சூரியன் பகவானுக்குங்கிறது பூஜை. எப்படி எப்படி கற்பூரத்தை வச்சுக்கிறது, கொளுத்திங்கிறது பூஜை. பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய சூரியன் ஜோதி இல்லையா, அருட்பெரும் ஜோதி. அது அதை நீங்க கற்பூரத்தை வச்சுக்கிறது சொல்லி பூஜை பண்ற மாதிரி இந்த வீட்டுல அவ்வளவு பெரிய சூரியனுக்கு அங்க இருந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஊர்ல இருந்து வந்திருந்த பேர்ல இதுல கலந்துக்கிட்டு தான் ரொம்ப மகிழ்ச்சினாரு. நல்லபடியா சூரியங்கிறது யாரு தெரியுமா, வானத்தில் அன்றாடம் நமக்கு பாடம் சொல்லி கொடுப்பதற்காக வந்துகிட்டு இருக்கிற வட்டமான ஒரு புத்தகம். வட்டமான புத்தகம். சூரியன் என்பது ஒரு சத்தியம், சூரியன் என்பது ஒரு புத்தகம். அதை ஆழமா புரிஞ்சுக்கணும். சூரியன் ஒரு பாடம் சொல்லி தரா தெரியுமா, வாதோர்ந்து பேசுறது இல்ல, அருமையான பாடம் சொல்லி தரா. அவர் தான் கும்பிடுறோம். என்ன பாடம்? சூரியனுக்கு ஒரு பலகீனம் உண்டு. என்ன என்ன பலகீனம்? என்ன? இருட்டு. அது பார்த்ததே இல்ல. இருட்ட பார்க்கணும்னு அதுக்கு இருட்டு ஓடி போயிரு, ஓடி போயிரு, ஓடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு சும்மா இருக்க மாட்டேங்குது. எப்படியாவது இருந்து அமைக்கணும். சாயங்காலம் போல அமுக்கம் மாலையில அமுக்கம் பழையபடி இல்ல, பழையபடி முடிச்சுட்டு தலை வாழ்க்கையில இருட்டுங்கிறது போராடணும். அப்படி சொல்றதை நமக்கு சூரியன் சொல்லி கொடுத்துருக்கு. சூரியன் அப்படி ஒரு புஸ்தகம் நமக்கு ஒரு அறவுரையை சொல்லுது. அப்படின்னு பேரனுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. பேரை பார்த்தா எல்லாம் படைச்சாச்சு, சூரியனுக்கு பூஜை பண்ணியாச்சு. அப்ப பேர பிள்ளை என்னது, நீங்க இந்த வருஷம் நீங்க திடீர்னு எதிர்வராம வந்து என்ன விஷயம்னா, நான் ஒண்ணு தேடுறேன், வெளிநாட்டுல ஒன்னே ஒண்ணு கிடைக்கல. வெளிநாட்டுல உலகத்துல ஒவ்வொரு நாட்டுக்கும் நான் போய் பார்த்தேன், எல்லா நாட்டோட தொடர்பு ஒண்ணு கிடைக்கல, அதுக்காகத்தான் நாங்க வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. ஒண்ணு கிடைக்கணும் என்னது, அவர் ஒண்ணு தேடிட்டு இருந்தாரு. ஆமா, இப்ப இவர் ஒண்ணு தேடிட்டு இருக்காரு. யாரு? அவர் சூரியனை தேடிட்டு இருந்தாரு. இப்ப வந்திருக்கிறவர் இன்னொன்னு தேடிட்டு இருக்காரு. என்னது அப்படின்னாரு, நான் சொல்றேன் அப்படின்னா, பொங்கலை பத்தி நான் தெரிஞ்சுங்க. தைபோல் வாழ்க அப்படின்னு வாழ்த்துறாரு. யாரு? நாட்டாமக்காரர். தைபோல் வாழ்க்கை என்ன, தையனுடைய சிறப்புகள் என்ன, என்ன எல்லா மாதங்களுக்கு தமிழ் தாய் பேர் வச்சாலும் ஒவ்வொரு மாசத்துக்கா பேர் வச்சுட்டு வந்தா எல்லாம் வந்து 12 மாசம் நின்னது, ஒரு மாசம் ஓடி வந்தது. எனக்கு 5 எழுத்துல பேர் வையும். 5 எழுத்துலயா? உனக்கு பேரா புரட்டாசி வச்சுக்கோ, புரட்டாசி கார்த்திகன் வச்சுக்கோ. உனக்கு அப்படின்னா எனக்கு 4 இடத்துல போயிருந்தா, உனக்கு 4 இடத்துலயா? மார்கழி வச்சுக்க போ. அவன் ஐப்பசி வச்சுக்க போ அப்படின்னா 3 எழுத்து போதும். ஒண்ணு கேட்டு அப்படி ஒரு குழந்தை. அப்படியா 3 இடத்துலயா? நீ தாவணி கட்டிட்டு வந்திருக்க சின்ன குழந்தை, ஆவணி மாசம் வச்சுக்கோ நீ போ அப்படின்னு சொல்லி அதை சொல்லி சொல்லி சரி. அப்ப 2 இடத்துல ஒரு பேருனா ஆடி மாசி அப்படின்னு வச்சாச்சு. ஒரே ஒரு மாசம் எனக்கு என்ன பேர் வேணும், முந்தி முந்தி வந்து அடிச்சுக்கிட்டு நிக்காம ஒதுங்கி அது பாட்டு நின்னது. நீங்க வா அப்படின்னா உனக்கு பேர் வேண்டாமா, பேர் வேணும் எனக்கு 1 எழுத்துல போதும் அப்படின்னா. 1 எழுத்துல எனக்கு போதும். 1 எழுத்து போதும்ங்கிறியா, அந்த எளிமையோட இருக்கிறியா, நீ அடக்கத்தோட இருக்கிறியா, உனக்கு தையின்னு சொல்லி பேர் தர்றேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன தையின்னு சொல்லி பேர் வச்சாங்க. அப்படி எளிமை ஒரு ஆசையின்மை பெரிய தத்துவத்தை தை உள்ளே அடக்கி இருக்கிறது. எளிமையா இருக்கணும், ஆசையின்மையா இருக்கணும், அடக்கமா இருக்கணும் சொல்லுது. 1 எழுத்து பேரு கொண்ட தையை வளர்த்த 1 எழுத்து பேரு கொண்ட மார்கழியில் தங்கை, 1 எழுத்து பேரு கொண்ட மார்கழியில் தங்கை, 2 எழுத்து பேரு கொண்ட மாசிக்கவள் தமக்கை, 2 எழுத்து பேரு கொண்ட மாசிக்கவள் தமக்கை, 2 எழுத்த உழவனுக்கு வாரி தரும் மங்கை, 2 எழுத்த உழவனுக்கு வாரி தரும் மங்கை, இன்று அவன் பெறுவது தான் உழைத்த பயன் பங்கை, இன்று அவன் பெறுவது தான் உழைத்த பயன் பங்கை, வந்தனத்தை மஞ்சள் முக நங்கை, சீர் கொடுக்க வந்தனத்தை மஞ்சள் முக நங்கை, செங்கரும்பு பொங்கல் என இனிக்கும் தமிழ் வாழ்க்கை, செங்கரும்பு பொங்கல் என இனிக்கும் தமிழ் வாழ்க்கை, ஆதிசிவன் அம்பலத்தில் ஆடுவது தைத்தை, ஆதிசிவன் அம்பலத்தில் ஆடுவது தைத்தை, அனைவரது இதய அனைவரது இதயத்திலும் அடிக்கும் தாளம் பெய்தை. ஆதிசிவன் அம்பலத்தில் ஆடுவது தைத்தை, அனைவரது இதயத்திலும் அடிக்கும் தாளம் பெய்தை. தை மாசமே உனக்கு தைன்னு பேர் எங்க இருந்து வச்சது தெரியுமா? பெருமான் தில்லையிலே ஆடிக்கிட்டு இருக்காரு இல்லையா, அந்த ஆடிக்கிட்டு இருக்கிற சத்தம் இருக்கு இல்லையா, அதுல தை அப்படிங்கிற ஒலி இருக்குல்ல, அதுல உனக்கு பேர் வச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா. இப்ப கோபாலகிருஷ்ண மாரியார் மாதிரி பெரியவர்கள் ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. என்னன்னா எப்படி தாத்தை என்றாடுவார் அவர், தத்தித்தை என்றாடுவார், 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 ஆடுவார் ஆடுவார் ஆடுவார். ஆதி பராபரம் மகியாசிதே, ஆதி பராபரம் மகியாசிதே, ஆதி பராபரம் மகியாசிதே, ஆதி பராபரம் மகியாசிதே. ஆனந்தம் என்றொரு காலியடேதே, தீம் தகதீம் தகதனு தீம் தீம் தகிட தம் ததீம் தீம் தரிகிட தகனு ததீம் தீம் ததிங்கிணதோம் தத்திங்கிணதோம் ததிங்கிணதோம் தீம் ததீம் தகதீம் தகதனு தீம் தீம் தகிட தம் ததீம் தீம் தரிகிட தகனு ததீம் தீம் ததிங்கிணதோம் ததிங்கிணதோம் ததிங்கிணதோம். தையன்றாடுவார் அவர் தத்தி தையன்றாடுவார், தாதையன்றாடுவார் அவர் தத்தித்தை என்றாடுவார், தாதை என்றாடுவார் அவர் தத்தித்தை என்றாடுவார், தாதை என்றாடுவார் அவர் தத்தித்தை என்றாடுவார், ஆடுவார் 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 ஆடுவார், தாதை என்றாடுவார். உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு பல தத்துவங்களை சொல்லிட்டீங்க. தையில இவ்வளவு இருக்கா? தை மாசங்க சாதாரண தை மாசம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சிவபெருமான் பாதத்திலிருந்து புறப்பட்ட அற்புதமான பண்பான மாசமா அதானே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் வாரம் என்ன தேடி வந்தது இல்ல, எனக்கு ஒரே ஒரு விஷயம் இன்னும் கிடைக்கல. பொங்கல் கிடைச்சது, சாப்பாடு கிடைச்சது, வடை கிடைச்சது, நல்ல கருத்து கிடைச்சது, கரும்பு அருமையான கரும்பு கிடைச்சது, உங்களுடைய தரிசனம் கிடைச்சது, எல்லாம் நல்ல பாட்டு கிடைச்சது, எல்லாம் கிடைச்சது. எனக்கு ஒன்னே ஒண்ணு, நான் தேடி வந்த ஒண்ணு இன்னும் கிடைக்கல. அப்படின்னா அப்ப ஒண்ணு செய்வோம். என்ன கிராமம் விழாக்கோலம் கொண்டு இருக்கிறது, வாரும் எல்லா இடம் சுத்தி போலாம். அங்க நேற்று இந்த பொங்கல் விழா இருக்கு இல்லையா, அந்த பொங்கல் விழாக்கு முந்தின நாள் இருக்கு இல்லையா, அதுக்கு போகி இருக்குல்ல, அதுக்கு இந்திர விழா, அத கூத்தா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கூத்து கதை என்னன்னு கேளு, அதுலயாவது ஒண்ணு நீ தேடுற விஷயம் இருக்கான்னு பாக்கலாம். என்ன கூத்து கதை? இல்லையப்பா, அந்த கிராமத்துல அந்த கூத்து நடந்ததுல போகினா என்ன, இந்திர விழானா என்ன அப்படிங்கறது ரொம்ப நல்லா புரிஞ்சுது. என்ன கூத்து நடத்தினாங்கன்னா தேவேந்திரன் கூத்து. அந்த தேவேந்திரனுக்கு மனசுல என்ன என்னவா, தான் தான் மழைக்கு அதிபதி, எல்லாவற்றையும் தன்னாலே செய்ய முடியும். அந்த இந்த இருமாப்பும் செருக்கும் அவனுக்கு ரொம்ப அதிகம். இந்த செருக்கு அடக்கணுமே அப்படின்னு கண்ணபெருமான் நினைச்சார். ஒரு நாள் கண்ணபெருமான்ட்ட எல்லாரும் வந்து லோகத்துல மழை வேணும், அதனால இந்திர யஜ்யம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நந்தகோபாலன் மற்ற ஆயர்கள் எல்லாருமா சேர்ந்து சொன்னாங்க. உடனே பகவான் பரந்தாமன் கண்ணன் என்ன சொன்னாரா, மழைக்கு எதுக்கு இந்திர யஜ்யம் பண்ணணும், பரம்பொருளாகிய என்னால் நியமிக்கப்பட்டவன் தான் அந்த இந்திரன், அதனால இந்திர யஜ்யம் செய்யறதை விடுத்து ஸ்ரீமன் நாராயணனை பூஜை பண்ணுங்க அப்படின்னு. உடனே பரந்தாமன் மலையா காட்சி அளித்தார். எல்லாரும் மலையை திருமாலை நாராயணான்னு பூஜை செஞ்சாங்க. மழைக்கு என்ன வேண்டறத விட்டுட்டு நீங்க போய் கண்ணனை வேண்டின்னு இருக்கீங்களே, நாராயணனை வேண்டின்னு இருக்கீங்களேன்னு அந்த இந்திரனுக்கு கோபம் வந்தது. கோபம் எப்படி வடிவெடுத்தது, புயலாக, மழையாக, கடும் காற்றாக, சூறாவளியாக. ஆயர்பாடியில எல்லாரும் திகைச்சு போயிட்டாங்க, கண்ணா இப்படி நடக்கிறதே. உடனே கண்ணபெருமான் அந்த சுதர்சன சக்கரத்தை ஏந்தக்கூடிய விரலால் அந்த கோவர்த்தன மலையையே கிரியாக இப்படி வைத்து அந்த ஆயர்களையும் எல்லாரையும் காப்பாற்றினார். உடனே அவரும் உண்மையை உணர்ந்தார், மன்னிப்பு கேட்டார். இந்திரனுக்கு கண்ணபெருமான் கொடுத்த வரம்தான் உன்னுடைய பெயராகிய போகி என்பதிலே இந்த விழா நடக்கட்டும். இந்திர விழா என்பது சங்கராந்திக்கு முந்தின நாளாக அற்புதமாக கொண்டாடக்கூடிய விழா. இதுதான் போகி வந்த கதை, நடந்த கூத்து இதுதாங்க. கொடையா பிடிச்சார், எப்படி மலையக்குடையாக பிடிச்சார் எங்கள் பெருமா, மலையக்குடையா பிடிச்சார் எங்கள் பெருமா, ஆயர் மக்களையே காப்பாத்தினார் எங்கள் பெருமா, ஆயர் மக்களையே காப்பாத்தினார் எங்கள் பெருமா, அருளத்தாங்காட்டி போட்டார் எங்கள் பெருமா, அருளத்தாங்காட்டி போட்டார் எங்கள் பெருமா, அருளத்தாங்காட்டி போட்டார் எங்கள் பெருமா, அருளத்தாங்காட்டி போட்டார் எங்கள் பெருமா, மக்கள் யாவரையும் காப்பாத்திட்டார் எங்கள் பெருமா, மக்கள் யாவரையும் காப்பாத்திட்டார் எங்கள் பெருமான், மலையக்குடையா பிடிச்சார் எங்கள் பெருமான், ஆயர் மக்களையே காப்பாத்தினார் எங்கள் பெருமான், மக்களையே காப்பாத்தினார் எங்கள் பெருமான். பேரப்புள்ள நீர் தேடுற விஷயம் எங்கேயாவது கிடைச்சாரு? இல்லையே, கிடைக்கலையே. அது என்னங்க எங்கேயும் கிடைக்கலையா? அந்த நாடு அந்த நாடுனா அந்த கண்டனா அந்த கண்டனா அங்க கிடைக்கல. நான் தேடுற விஷயம் கிடைக்கும். நல்ல பாட்டு கிடைச்சது, நல்ல கதை கிடைச்சது, இந்திர விழா கிடைச்சது, போகி பண்டிகையின் காரணம் கிடைச்சது அப்படின்னா அப்ப சொல்லாது. நான் சொல்ல கூட வரோம். கம்பர் இப்படிதான் ஊர் சுற்றி பார்க்கும் போது கருத்து கிடைச்சதா, மூங்கில் இலைமையிலே தூக்கு பண்ணி நீரே பாதியோட பாட்டு நின்று மீதி கிடைக்கலையா மறுநாள் அலைஞ்சா ஒரு சாதாரண நாள் அடிச்சா என்ன சொன்னா தெரியுமா, தூங்கு பண்ணி நீரை வாங்கு கதிரேன்னு. ஆக எந்த புத்துல எந்த பாம்பு சொல்ல முடியாது. எதுக்கு சொல்லி பாம்பு கடிக்க சொல்லல, யாரிடம் என்ன விஷயமோ சாதாரணமா நினைப்பேன், சரித்திர புருஷனா இருப்பான் அவன், அப்படி நினைக்க கூடாது. இப்படி பேரனும் தாத்தா ஊர் சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அண்ணா கிடைச்சிட்டு நான் தேடி வந்த ஒண்ணு கிடைச்சிட்டு ஒண்ணு கிடைச்சிட்டு அது ஒண்ணு என்னதுன்னா அதுதான் தமிழ்நாட்டு மண்ணுன்னா, அதான் இந்திய மண்ணுன்னா, அதுதான் தாய்நாட்டு மண்ணுன்னு சொல்லி சொன்னா. இப்போ விண்ணுலகத்தில் கூட தமிழ்நாட்டு மண் கிடைக்காது, இந்திய மண் கிடைக்காது, அவனவன் தாய்நாட்டு மண் அவனுடைய நாட்டுல கிடைக்கும். இப்போ வெளிநாட்டை சிறப்பா கொண்டாடுறோம், வீடு கட்டுறோம், வசதியா இருக்கிறோம், என்ன என்ன பிளைட் தமிழ்நாட்டு மண்ணு தமிழ்நாட்டுக்கு வந்தது கிடைக்காது, தாய்நாட்டு மண்ணு இல்ல. எனக்கு அந்த பாசத்தோட வந்தேன். மேலும் நம்மளுடைய கலாச்சாரப்படி நடத்துறோம்னா இந்த மண்ணு கொண்டு போய் தான் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு மண் காடு கோயவர்கிட்ட சொல்லி கேட்கும் போது சந்தோஷமா அங்கிருந்து சொல்லி கொடுத்தாரு. இதுக்கு லட்சம் பொண்ணுனாலும் நான் தரேன், எனக்கு வேண்டாம். லட்சம் பொண்ணு கொடுத்தா கூட தமிழ்நாட்டு மண் இருக்கு இல்லையா, இந்திய மண் இருக்குல்ல, இதுக்கு இருக்கு சிறப்பு எது கிடையாது. கண்ண பரமாத்மா கிருஷ்ணா சின்ன வயசுல என்ன பண்ணாரு தெரியுமா, கொஞ்சம் மண் அள்ளி தின்னாரு. யசோதா வந்தா என்ன லோகம் போல தெரிஞ்சது. இந்த மண்ணுக்கு தாய்நாட்டு மண்ணுக்கு இன்னைக்கு சிறப்பு இருக்குங்கிறத பாகவதம் நமக்கு அழகா சொல்லும். ஆகவே அந்த மண்ணுடைய பெருமை நல்லபடியா தெரிஞ்சுக்கணும். மண்ணில் பெருமை தன்னை நாம் உணர்வோம், இந்த மண்ணின் மைந்தராக நாம் மண்ணின் பெருமை தன்னை நாம் உணர்வோம், தமிழ் மண்ணின் மைந்தராகவே என்றும் இருப்போம். எந்த நாடு சென்றாலும் எப்பதவி வாய்த்தாலும் சொந்த நாடு நாம் பிறந்த மண் அல்லவா, சொந்த நாடு நாம் பிறந்த மண் அல்லவா. இந்த மண்ணில் தவழும் போது நம்மைய நாம் அறியாமல் கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு தின்னதல்லவா. ஆக மண்ணில் பெருமை தன்னை நாம் உணர்வோம், இந்த மண்ணில் மைந்தராக நாம் என்றும் இருப்போம். பொன்னாலே பானை செய்து பொங்கலவில் இட்ட போது பண்பானை பொங்கலை மங்களம் உண்டோ, மண்பானை பொங்கல் மங்களங்கள் வருமா, பாட்ட கூட்டர் பாட்டி மாறும் ஆட்டமாடி மகிழ்ந்த மண் பானையிலே பாரம்பரிய பொங்கல் அல்லவா. ஆக மண்ணின் பெருமை தன்னை நாம் உணர்வோம், இந்த மண்ணில் மைந்தராக நாம் என்றும் இருப்போம். நாம என்னெல்லாம் போய் வைட்டு வரோம். பேர் என்ன பண்ணாரு தெரியுமா, தாத்தா தாத்தா நிறைய மண்பானைகள் கொடுங்க, தமிழ்நாட்டு மண்பானைகள் கொடுங்க, இந்திய மண்பானைகள் கொடுங்கன்னு வாங்கிட்டு அடுத்த ஆண்டு நாங்கள் வெளிநாட்டுல பொங்கல் கொண்டாடுறதுக்கு இப்பவே நாங்க வாங்கிட்டு போறோம். எடுத்துட்டு இங்க இருந்து பிளைட்ல என்ன போகுது, தமிழ்நாட்டு மண் தாய்நாட்டு மண், அந்த கலாச்சார அபிவிருத்திக்காக போய்கிட்டு இருக்கு. அது வாழியவே நம்ம தாத்தா வாழ்த்துறேன். வாழியவே பல்லாண்டு காலம், எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. பெரியோருக்கும் தாய்மாருக்கும் எங்கள் நன்றி உரியதாக. வாழிய 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 வாழியவே. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். வெல்க தமிழ். ஜெய் ஹிந்த்.